வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சில accounts from non profit organizationல exercise problem number 22-23 தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் problem என்னன்றத பார்க்கலாம். Following is the receipts and payments account of Navely Science Club for the year ended 31st December 2018. Okay, Navely Science Club ஓட receipts and payment account namakku kuduthirukanga. Okay, parunga, balance brought down, cash in hand irukku, and bank balance pathina overdraft a irukku. Subscription 8,700, life membership fee 5,000, exhibition fund receipt 7,000, sale of science equipment 6,000, adoda book value parunga 5,000. Okay, value வந்து 5,000, அது 6,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ 1,000 rupees profitல வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, miscellaneous income 500. பேமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட்னு சொன்னேன், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஓவர் டிராஃப்டாக இருக்குது. போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் இருக்குது, லெபார்டரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, செக்ரட்டரி ஹானரேரியம் இருக்குது, ஆடிட் ஃபீ, general charges, exhibition expenses, and carry down, அதாவது பேலன்ஸ் வந்து கேஷும் சரி பேங்க்கும் சரி நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 and 400 இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் தான் பேங்க்கு வந்து ஓவர் டிராஃப்டாக இருந்தது, ஆனால் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் 6,400, சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் 600 ஃபார் த இயர் 2019. அதாவது இங்கே கொடுத்துருக்க சப்ஸ்கிரிப்ஷனில் 600 வந்து 2019ஓட சப்ஸ்கிரிப்ஷனா. ஓகே, அதாவது சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இது. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் ஆஸ் ஆன் 1/1/2018 இஸ் 5,000. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம். ஓகே, சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்வாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிசர்வ் ஃபார் எதுக்கு அப்படின்னா நியூ ஆடிட்டோரியம்க்கு. ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தட் டேட். எஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் போடலாமா? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த பேமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம போடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் பாருங்கள். பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, 200, அதை போட்டாச்சு. சயின்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து இங்கே வராது, நமக்கு அசட்டில் வரும். லெபார்டரி எக்ஸ்பென்சஸ் போடணும். அப்புறம் செக்ரட்டரி ஹானரேரியம் வரும் 5,000 போட்டாச்சு. ஆடிட் ஃபீ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும் 3,600. ஜென்ரல் சார்ஜஸ் 1,800 இங்கே தான் வரும். ஓகே, அப்புறம் எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் 5,000 அதுவும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கிரெடிட்டில் போட வேண்டிய இன்கம்லாம் என்னென்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் 8,700, ஆனால் இதில் 600 நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ணணும். ஏன்னா இது சப்சீக்வெண்ட் இயரோடது இல்லையா, நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கரண்ட் இயர்து மட்டும்தான் காமிக்கணும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் 8,700ல் நம்ம 600 மைனஸ் பண்ணி 8,100 மட்டும் போட்டுடலாம். அண்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ வந்து நமக்கு இங்கே வராது, இது வந்து லைபிலிட்டி. எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரெசிப்ட் 7,000 இங்கே வரும். அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் இன்கம் இங்கே தான் வரும். அண்ட் இதில் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் இருக்கு இல்லையா 1,000, அதாவது 6,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. வர்த் எவ்வளோனா 5,000 தான், அப்போ 1,000 rupees ப்ராஃபிட் ஆன் சேல். ஓகே, மிஸ்லேனியஸ் இன்கம் போட்டாச்சு 500. இப்போ ப்ராஃபிட் ஆன் சேல் வந்து 1,000 போட்டாச்சு. ஓகே, எஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் இருக்க இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்க இன்ஃபர்மேஷனும் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம், எதில் வந்து டோட்டல் ஜாஸ்தி வருதோ அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது சர்ப்ளஸாக டெஃபிசிட்டான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஜாஸ்தி இருக்குது, 18,000 இருக்குது. அண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 18,000ல் இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணோன்னா வரது டெஃபிசிட். டெஃபிசிட் எவ்வளோ பாருங்கள், 1,400. இந்த டெஃபிசிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லயபிலிட்டியில் கேபிட்டல் ஃபண்டோட சப்ராக்ட் பண்ணணும். சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து டெஃபிசிட்ன்றதுனால சப்ராக்ட் பண்ணணும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் ஃபண்ட் 6,400. ஓகே, எஸ், இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்னதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதெல்லாம் விட்டுருக்கோமோ அதெல்லாம் நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். ஓகேவா, இதில் பாருங்கள், சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் இருக்குது, அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. Okay, adella vanda asset la varum and வேற என்ன asset la varum அப்படிን பாத்தீங்கன்னா இந்த cash in hand, cash at bank வரும். அதுக்கு அப்புறம் வேற என்ன information இருக்கு பார்க்கலாம். ஓகே, வேற ஏதோ இல்ல. And இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? Life membership fee இருக்கு. நம்ம போடலாமா? Balance sheet paranga first life membership fee 5000 potachu appo capital fund paranga 6400 potachu idoda ipo namba kandupidicha deficit minus pannikalam 1400 minus panona 5000 varudhu iduve namakku surplus ah irundha add panni kaattirpom illaya okay and idla paranga subscription vandu subsequent year irundhathu illaya adhavadhu subscription 2019 odudhu namba vandu 2018 da அப்ப இந்த subscription நமக்கு இங்க தான் வரும். ஓகே, subscription எவ்வளவு அப்படிን பாத்தீங்கன்னா 600. அந்த subscription-ஐ நம்ம இங்க liability-ல காட்டுவோம். Received in advance னு சொல்லிட்டு. பாருங்க, subscription received in advance 600. ஓகே? Yes. இப்போ நம்ம liability-ல போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம asset-ல பார்க்கலாம். First science equipment purchase. அதோட opening balance கொடுத்திருக்காங்க இல்லையா 5000. அதோட நம்ம என்ன add பண்ண போறோம்? 10000. ஓகே? அத வந்து add பண்ண போறோம். And in the sale irukku liya sale vandu namme inga enna panna porom subtract pananum okay in the 15000 oda sale subtract panona 10000 da purinjada sale of science equipment irukku liya 6000 actually book value evlavu 5000 da adha thaan podanum inge vandu profit include aayirukku 6000 radula adanala namme verum book value 5000 potu subtract panni kaatrom okay yes ipo vera enna varum inga nammaloda cash in hand um cash at bank um varum cash in hand 200 cash at bank 400 avladha ipo idha add panna evlo varudhu 10600 and inge add panni parunga ingeyum 10600 okay easy ah irukku liya and the problem yes ipo next problem paakalama from the following receipts and payment account of Sivagasi pensioner recreation club prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and the balance sheet as on that date. Okay, receipts and payment account கொடுத்திருக்காங்க. Okay, பாருங்க receiptsல வந்து opening balanceம் cash balance இருக்கு and bank balance இருக்கு. Okay, அப்புறம் subscription பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது இது previous year and இது current year and இது subsequent year. அப்புறம் legacies இருக்கு. Legasiesன்றது என்ன அப்படின்னா liabilityல தான் வரும் நமக்கு. Rent from hall. Okay, locker rent. Collection for special dinner. அப்புறம் closing balance பாருங்க bank overdraft ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பனிங்ல பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கு, க்ளோசிங்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. பேமெண்ட்ல பாருங்க ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனியூவல்ஸ், ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் மட்டும்தான். ஏன்னா பேங்க் பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஓவர் டிராஃப்ட் ஆயிடுச்சு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? த கிளப் ஹேட் 300 மெம்பர்ஸ் ஈச் பேயிங் ₹100 ஆஸ் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அதாவது 300 பேர் இருக்காங்களா மெம்பர்ஸ், அது ஒவ்வொருத்தரும் ₹100 பே பண்றாங்க. அப்ப எவ்வளவுனா 30000. ஆனா நமக்கு கரண்ட் இயர்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, 25000 தான் இருக்கு. அப்ப 5000ன்றது என்ன அப்படினா அவுட்ஸ்டாண்டிங். புரியுதா? 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ₹100 பே பண்றாங்க. அப்ப 300 × 100 எவ்வளவு? 30000. ஆனா கரண்ட் இயர்ல நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளவுனா 25000 தான். அப்ப என்னன்னா 5000 is outstanding னு அர்த்தம். ஓகே, அப்புறம் the club had furniture 10000 on 1/4/2017 ஓப்பனிங்ல இருக்க பேலன்ஸ் இது furniture ஓடுது. க்ளோசிங்ல பாருங்க நமக்கு ஒரு 12000 வேற பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம க்ளோசிங்ல எவ்வளவு அப்படின்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க the subscription still due but not received for the year 2016-17 is 1000. அதாவது 16-17 ஓடுதே இன்னும் ரிசீவ் பண்ணல, அதாவது ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கே ரிசீவ் பண்ணாமல் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்னது சர்ப்ளஸாக டெபிசிட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு முக்கியமான தேவையான கேபிட்டல் ஃபண்ட் இங்கே இல்லை. அப்போ கேபிட்டல் ஃபண்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருக்கோம். அதாவது ஓப்பனிங்கில் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் கேபிட்டல் ஃபண்டு. ஓகே, அதிலிருந்து தான் நம்ம வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து போட முடியும். ஏன்னா சர்ப்ளஸையோ டெஃபிசிட்டையோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த கேபிட்டல் ஃபண்டோட. Okay, appo first step enna income and expenditure, second step enna nama capital fund kandupidichittu adukaprom dhaan balance sheet podanu. Opening balance alla kuduthirukanga illaya, idella use panni dhaan nama capital fund kandupidikka porom. Yes, nama first income and expenditure poduvoma. Yes, parunga first expenditure la rent and rate eludikalam. Yes, 18,000 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் electricity charges 17,000 எழுதிடலாம். அப்புறம் furniture purchase இங்கே வராது, billiard table purchase இங்கே வராது, repairs and renewal 16,000 எழுதியாச்சு, special dinner expenses 4,000, sundry expenses 2,000. ஓகே, எல்லாமே எழுதியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இன்கம்ல என்னென்னலாம் வரும்ன்றத பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயரை மைனஸ் பண்ணுறது அண்ட் சப்சிக்வெண்ட் இயரை மைனஸ் பண்ணுறது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறத விட நம்ம வெறும் இந்த கரண்ட் இயரை டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். கரண்ட் இயர் எவ்வளவு 25,000, அந்த 25,000ஓட அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 5,000 சொல்லிட்டு. ஏன்னா பே பண்ணது வேண்டியது 30,000, ஆனால் பே பண்ணது எவ்வளவுனா 25,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ 5,000 அவுட்ஸ்டாண்டிங், அப்போ 30,000 போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் லெகசிஸ் வந்து இங்கே வராது. ரெண்ட் ஃப்ரம் ஹால் பார்த்தீங்கன்னா 14,000, அப்புறம் லாக்கர் ரெண்ட் 5,000 இங்கே தான் வரும். கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் இதுவும் நம்ம இன்கமில் காட்டுறோம். ஓகே, அவ்வளோ தான். இன்கமில் போட வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம போட்டுட்டோம், வேறு எதுவும் வராது நமக்கு. ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுவோமா? பேலன்ஸ் பண்ணால் பாருங்கள் 57,000 வருது, இன்கம் ஜாஸ்தி இருக்குது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரை அந்த 57லேருந்து மைனஸ் பண்ணனா வரது தான் சர்ப்ளஸ். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ண போகிறோம். பட் இங்கே நமக்கு கேபிட்டல் ஃபண்ட் இல்லை. ஸோ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? எஸ், இந்த ஓப்பனிங் பேலன்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். எஸ், இப்போ பாருங்கள் ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? எஸ், அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 10,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் இருக்குது. அப்போ 10,000 20,000 அது ரெண்டுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ, அதாவது 2016-17 இன்னமும் டியூவாக இருக்குது 1,000 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வருஷம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 16-17 5,000 பே பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஓப்பனிங்கில் இதுவும் வந்து டியூவாக தான் இருக்கும். ஓகே, அதாவது இந்த 5,000 ரூபாவும் இது வந்து நம்ம ஓப்பனிங் டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இந்த 16-17 அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ இதுவும் வரும் 5,000. அது மட்டும் இல்லாமல் எண்டுலேயுமே அது டியூவாக தான் இருக்கும், ஒரு 1,000 rupees. ஓகே, அப்போ அதுவும் இங்கே வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6,000 அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக 6,000 அவுட்ஸ்டாண்டிங்கில் 5,000 ரூபா இந்த வருஷத்தில் பே பண்ணிட்டாங்க 18ல். ஓகே, அதனால் 1,000 மட்டும் அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ போட்டாச்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேபிட்டல் ஃபண்டுக்கு தேவையானது எல்லாம். அப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள் 46,000. அப்போ கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவுனா 46,000. புரிஞ்சிச்சா? எஸ், இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். அப்போ 46,000 கேபிட்டல் ஃபண்ட். அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச சர்ப்ளஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 4,000 ஆட் பண்ணோன்னா 50,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் போடணும் அண்ட் இந்த லெகசிஸ் போடணும். அதுக்கப்புறம் பாருங்களேன் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது, இதெல்லாம் இப்போ இங்கே வரும். ஓகே, பாருங்கள் லெகசிஸ் 40,000 போட்டாச்சு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 3,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் 6,000 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகே, போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ அசட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்க்கலாமா? ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு 10,000. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 12,000க்கு. அப்போ ஓப்பனிங் ஃபர்னிச்சர் ப்ளஸ் 12,000 பர்ச்சேஸ், மொத்தம் 22,000. ஓகேவா? பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் எவ்வளவு 70,000. ஓகே, எஸ். இப்போ வேறு என்ன இங்கே வரும் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங் 1,000. ஓகேவா? அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, எந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்? இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் போன வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். இந்த வருஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அண்ட் போன வருஷத்துக்கு 1,000. ஓகே, போன வருஷத்துக்கு 16-17 அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1,000 அண்ட் இந்த இயர் 17-18 ஒரு 5,000. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6,000. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணுவோம், சரியாக வரதா பார்க்கலாம். பாருங்கள் போத் த சைட்ஸ் 99,000 வந்துருச்சு. அப்போ நம்ம சரியாக போட்டிருக்கோம். எஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்தது இல்லையா? கேபிட்டல் ஃபண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, அப்போ வந்து புரியும் இந்த நான் சொன்னது. ஓகே, எஸ். இப்போ உங்களுக்கு இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். and comment la answer pannunga. I'll check your answer. Thank you for your patient listening.